டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக பாட்டமில் பிக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கரெக்டாக வந்து 22,514 க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா 22,500 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே க்ளோசிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் வைக்காமல் இருந்தாங்க. பட் இப்போ நம்மளுக்கு வச்சதுனால ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு 22,535 அந்த லெவல்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ட் மல்டிபிள் டைம்ஸ் ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபாலோ ஆனதுனால அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருந்தாங்கன்னா இனியும் நம்மளுக்கு பெட்டராக இருந்திருக்கும். அப்போ நம்ம அதை வந்து ஷூராக மென்ஷன் பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய டார்கெட்ஸுக்கு ரீச் ஆகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த பிரேக் அவுட் நடக்கும்பொழுது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடக்கும்பொழுதே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, இதை பிரேக் பண்ணால் செகண்ட் டார்கெட் 48,000 மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய செகண்ட் டார்கெட் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிபிள் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 48,000 பாசிபிள். நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கு முக்கியமான ரீசன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 3% அப். ஸோ அதனால பேங்க் நிஃப்டி மேலே போயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் அந்த 22,500 பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்கு. நம்ம மென்ஷன் பண்ணது கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக இது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு பார்க்கக்கூடாதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம். ஏன்னா இந்த இதுக்கு வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி காலையில் இங்கிலீஷ் சேனலில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிஇ 16.9 இருந்துச்சு. இதனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 241. ஸோ ஆக்சுவலாக இதில் தான் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த ஷேர் இந்த கம்பெனிக்கு இருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆர்ஓசி ஆர்ஓஐ ஒரு நல்ல லெவலில் இருக்குது. இதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ 749, கிட்டத்தட்ட சூப்பரான லெவல்ஸில் இருக்குது. பட் இதில் ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரி பி 67, ஸோ இதனுடைய பிஇ 16.9 தான் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆக்சுவலாக இந்த 16.9 இந்த 241 இது ரெண்டு தான் எனக்கு இருக்கிற விஷயமே. ஏன்னா 241 இருக்குது அப்படின்னா இதனுடைய பி வந்து லெஸ் தேன் 1 லெவலில் தான் இருக்கணும். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 204 தான். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு 204 / 241 போடும்போது நம்மளுக்கு லெஸ் தேன் 1 தான் வரணும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த வேல்யூ இடிக்குது, இல்லைன்னா இந்த வேல்யூ டோட்டலாக தப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இபிஎஸ் தான் டோட்டலாக தப்பாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஏன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிசர்வ்ஸ் தான் மேஜராக பார்க்கணும். ஸோ ரிசர்வ்ஸ் பார்க்கும்பொழுது இதனுடைய ரிசர்வ்ஸ் கண்டினியூஸாக எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. பட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாரோயிங்ஸும் அதிகமாகிருக்கு. 2021 15 கோடி இருந்தது, 2022 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ரீசன் தான். ஏன்னா இவங்களுடைய லாங் டேர்ம் டெப்ஸை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடியிலிருந்து 5 கோடி கொண்டு வந்துட்டாங்க. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 கோடி இருக்குது. அதுக்காக இப்போ ரீசெண்டாக இந்த இயர் தான் வாங்கியிருக்காங்க, இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஷனுக்காக இவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே ரீபே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்த டெப்ட் அதிகமானதுக்கான ரீசனே வந்து இவங்களுடைய லைபிலிட்டிஸ் ஓகேங்களா. 15 கோடியிலிருந்து 154 கோடி வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய லீஸ் லைபிலிட்டிஸ். ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு ஃபேஷன் ஓரியன்டட் ஒரு கம்பெனி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பில்டிங்ஸில் எடுத்திருப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஃப்ரான்ச்சைசி பேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லீஸ் லைபிலிட்டிஸில் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பென்ஷனுக்கான ஒரு விஷயமே தவிர ஒரு மேஜரான ப்ராப்ளமான விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது லாஸ்ட் குவார்ட்டரில் வந்தது 204 கோடி லீஸ் லைபிலிட்டி. அப்போ இந்த பாரோயிங்ஸ்லேருந்து இந்த லீஸ் லைபிலிட்டி ரிடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 கோடி தான் இவங்களுடைய கடன். இவங்களுடைய பாரோயிங்ஸ் 305 கோடி இருக்குது. ஸோ சாரி, இவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 305 கோடி இருக்குது. ஸோ அப்போ ஒரு மேஜரான ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? நம்ம முக்கியமாக நோட் பண்ண ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இப்ப இருக்கிற பேட்டர்ன் ரெடியூஸ் ஆகுதா இல்ல இனிமேல் இன்க்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிறது ஃபியூச்சர்
அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் மென்ஷன் பண்ணும்பொழுது நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. இது ஒரு ஸ்மால் கேப்ல இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூஷன் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்கு, அது ஒரு நல்ல விஷயம் தான். இவங்களுடைய டெப்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ 0.79, ஈவன் தோ அந்த லீஸ் லைபிலிட்டி இருந்துமே 0.79 தான் இருக்கு. நிறைய கம்பெனிஸ் ஒன்னுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான டெப்ட் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய லெவல்ஸ்லேருந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாட்களாக ரீடெஸ்ட் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வச்சுட்டு பிவோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபீல் வரும். அதாவது எக்ஸாக்டாக ஒரு எம் ஷேப்பை வந்து டாப்பில் கிரியேட் பண்ணிவிட்டு எம் ஷேப்புடைய நெக்கை பிரேக் பண்ணி ஃபாலோ ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நெக்கை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வர மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். பாருங்க, அந்த நெக்கினுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா 433. ஸோ இந்த பாட்டமில் இருக்கும்பொழுது நான் இங்கேயிருந்து ஒரு ரைஸ் வரும், அது 435-450 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 433 கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக 438 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ 433 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாலோ ஆகுறாங்க. இப்போ பிவோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயருக்கான பிவோட் கரெக்டாக அங்கே தான் வருது. ஸோ பிவட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் கட் பண்ணி கீழே வந்துட்டு ஸோ பிவட்டை ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் ஃபால் ஆகிறதுக்கான இண்டிகேஷனாக அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இது வந்து ஒரு டவுட்டு தான், கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ காலையில் வீடியோ பார்த்தே கேட்டிருந்தாங்க. ஸோ அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 400 ரூபாயை கட் பண்ணி வீக்லி க்ளோசிங் வச்சா தான் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன்பிட்வீனில் 390, 370 and 360 இந்த லெவல்ஸ்ல எல்லாம் சப்போர்ட்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து வரலாம். இந்த பேட்டர்ன் கொலாப்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த பிவோட்டுக்கு மேலே 1 வீக் க்ளோசிங் வச்சுட்டா இது கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ 430க்கு மேலே 1 வீக் க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபால் இண்டிகேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயமே தவிர நான் எதுவும் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இது ஒரு நல்ல லெவலில் இருக்குது, இப்போவும் நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஷேர் டெக் மகேந்திரா. ஸோ டெக் மகேந்திரா நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் நடந்ததுக்கப்புறம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு. இந்த சப்போர்ட் இங்கே இருக்கிற பாயிண்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி ஃபீல் வருது. ஓகேங்களா, அப்போ இப்போ ஒரு நல்ல லெவல் நம்ம மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு, ஒரு 50 ரூபா வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல லெவல் தான். பட் இங்கிருந்து நம்மளுக்கு இனியும் ஃபால் ஆனாலும் 1170 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அங்கே வந்துச்சு அப்படின்னா தைரியமாக ஆவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஷேர் பனாசியா பயோடெக். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸுக்குள்ளே இருக்கும்பொழுது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ நான் இது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது ஒரு மார்ச் மந்த் ஸ்டாக்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல்ஸ் இருக்கும்போது நான் கொடுத்த டார்கெட் 192. ஸோ கரெக்டாக அந்த 192 ரீச் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆச்சு. அந்த ஃபாலோ ஆகிறத நான் முன்னாடியே இண்டிகேட் பண்ணேன். இதனுடைய ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி மட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எவ்ரி மார்ச் மந்த், அதாவது ஒரு சில பர்டிகுலர் இயர்ஸில் எவ்ரி மார்ச் மந்த் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கேண்டில், இந்த லாஸ்ட் டவுன் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்தினுடைய லாஸ்ட் வீக். இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா April 1. இப்போ நீங்கள் டே சார்ட்டில் வச்சு பாருங்கள், இந்த லாஸ்ட் ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 28 மார்ச். இந்த க்ரீன் கேண்டில் ஸ்டார்ட் ஆனது 1 April. ஸோ மார்ச் மந்தினுடைய எண்டில் இதனுடைய லோ கிரியேட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணதுனால அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஷேர், இந்த ஷேரான ஜஸ்ட் இதனுடைய ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி மட்டுமே நான் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபால் வரும்னு இண்டிகேட் பண்ணேன். அதே மாதிரி ஏப்ரல் மந்த்லேருந்து ஒரு ரிவர்சல் வரும், இந்த ரிவர்சல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த லைன் வெர்டிக்கல் லைன் போட்டதுக்கு காரணமே அதுதான். இது மார்ச் மந்த் அப்படிங்கிற லெவல்ஸில் மந்த்லி சார்ட்டில் நான் போட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா, கரெக்டாக அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த ஷேர் 190, 226, 400 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சில இயர்ஸில் போயிருக்கு. ஓகேங்களா, கன்ஃபார்மாக போகும்னு சொல்லலை, இதுவும் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய டார்கெட்ஸ் தான். அந்த லெவல்ஸ் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இதுலேருந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியணும் அப்படின்னாலுமே நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்கணும். வேணும் அந்த வீடியோவில் அவ்வளோ டீப்பாக நான் அனலைஸ் பண்ணிடுவேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேர் ரெடிங்டன். ஸோ ரெடிங்டன் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ரீட்ரெஸ் பண்ண மாதிரி தான் மீனிங். ஏன்னா நீ காலையில் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 213 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 210 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ரீட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இதை மென்ஷன் பண்ணது இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 170 ப்ரைஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 200 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். 200 போயிட்டு அதையும் பிரேக் பண்ணி அகெயின் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மேலே ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. அப்போது அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 240, 270 மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் ப்ரைஸ் உள்ளே வந்துருச்சு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கு தான் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கன்சல்டேஷன் போட்டிருக்கேன். பட் பாடி க்ளோசிங் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை கரெக்டாக ரீட்டெஸ்ட் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் வரும். ஓகேங்களா? அதனால் இது எதுவும் பேனிக் ஆக வேண்டாம். நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 200 ரூபாய் கீழே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டார்கெட்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேர் சிஎம்எஸ் இன்ஃபோஸ். இன்றைக்கி இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மென்ஷன் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே தான் நடந்திருக்கு. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம போட்டிருப்போம். இது ஒரு ஹரிசோண்டல் சப்போர்ட் லைன் மாதிரி இருக்கும், அதை பிரேக் அவுட் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் அகைன் ப்ரைஸ் உள்ளே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு இந்த இடங்கள் எல்லாமே. ஸோ அதனால தான் வீக்லி க்ளோசிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம். நம்ம டே சார்ட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் டே சார்ட்டில் இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்கவே இல்லை. பட் லாஸ்ட் ட்ரேடிங் டே வச்சுது, பட் அகைன் ப்ரைஸ் இப்போ உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வீக்லி க்ளோசிங்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்ராடேயில் இந்த க்ரீன் கேண்டலினுடைய ஹையை கட் பண்ணிச்சு அப்படின்னா 418 ரூபாயை கட் பண்ணிச்சு அப்படின்னா 450 அதுக்கப்புறம் 500 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட் லைனாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேர் கிராஃபைட் இந்தியா. இதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் கணக்கில் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 570 ப்ரைஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 733 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி காலையில் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஷேரில் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முஃப்டி, அதென் வந்து பார்த்தீங்கன்னா பனாசியா பயோடெக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷேர் லாஸ்ட்டு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொசாரி பயோடெக். இந்த ஷேர் நம்ம மென்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எதர் இந்த ட்ரெட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 876 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 985 ஆர்எல்ஸ் இங்கேருந்து கீழே வந்து இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு ரிவர்சல் காமிக்குது அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டைமில் இதை அனலைஸ் கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறது ரிஸ்க் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் எந்த ஒரு சப்போர்ட்டும் மேஜராக ஃபீல் ஆகல. நம்மளுக்கு 596 ஒரு 600 வச்சுக்கலாம். எதில் 600 வந்து ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட், இல்லைன்னா 535 வரைக்கும் வந்து ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிற கன்சிடரேஷனில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் ஒருத்தர். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் 2000 ரூபீஸ் அந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்ப மினிமமான ஒரு சார்ஜ் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். பட் அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 13 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஷேர் மார்க்கெட்னே என்னென்னு தெரியாது, எனக்கு அதில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சில வீடியோஸ் வெறும் சார்ட்டை பேஸ் பண்ணி எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாமல் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஒரு சில வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் பேஸ்டு ட்ரேடிங்ஸ், கேப் பேஸ்டு ட்ரேடிங்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்து முக்கியமான வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறது 2000 ரூபீஸ். நீங்கள் வந்து எந்த டைமில் வேணாலும் பே பண்ணலாம், மந்த் இன்பிட்வீன்லேயும் பே பண்ணலாம். அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ் வேலிடிட்டி இருக்கும். 30 டேஸ்க்குள்ளே அதனுடைய ஆட்டோபே ரிக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா யூபிஐயில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோபே காமிக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் முடியறதுக்குள்ளே ஆட்டோபே கேன்சல் பண்ணிடுங்க. நீங்கள் பேசிக்ஸோ இல்லை ஃபண்டமெண்டல் மெம்பர்ஷிப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது ஏன்னா ஒரு மினிமம் சார்ஜ் தான். பட் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் சார்ஜ்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த்தில் அதனுடைய மெம்பர்ஷிப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அந்த வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ஒரு சில ஸ்டாக்ஸ் எக்ஸாக்டாக பாட்டமில் பிக் பண்ணோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே ஃபாலோ ஆகிட்டு இருந்த டைமில் எக்ஸாக்ட் பாட்டமில் நம்ம பிக் பண்ணோம். ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேர் எந்த லெவலில் வந்தால் பவுன்ஸ் பேக் ஆகும், அந்த லெவல் வரைக்கும் வர்றதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேனிக் இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான எதிரி நம்மளுக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயம் தான். உங்களுடைய பயமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த லெவல்ஸ் வந்தாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். அதுவும் அந்த எந்த லெவலில் கரெக்டாக ஆவரேஜ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேனிக்கே வராது. இப்போ பேனிக்கே வரலைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்எஃப்சி. இப்போ ரீசெண்டாக மென்ஷன் பண்ணோம், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோலேருந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸ்விங் லோலேருந்து எக்ஸாக்ட் பவுன்ஸ் பேக் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த மாதிரி ஒரு மேஜர் ஃபால் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ப்ரைஸஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணேன், ஒருவேளை இந்த ஷேர் 1400 வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிவர்சலை கொடுக்கும். பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபால் வரும்பொழுது இது ஒரு நல்ல பேங்காக இருந்தாலுமே மார்க்கெட்டில் பயத்தை கிளை கூட்டுருவாங்க. இந்த ஷேரில் வந்து இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, இதனுடைய க்ரோத் முடிஞ்சுது, இனிமேல் இது க்ரோத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸை கிளப்பி விடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்க பை பண்ணுறதுக்காக தான். பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூஷன் பை பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணுவாங்க. பட் நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவலுக்கு கீழே வராது, அப்படி வந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம இதில் ஒரு ஃபஸ்ட் லெவலாக ஃபேவர் பை பண்ணிட்டோம்
அப்படின்னா, செகண்ட் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற மென்டாலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு மேஜரான ஃபால் இல்லை, நம்ம தைரியமாக வாங்கலாம்னு வாங்குவீங்க. பட் இங்கே இருந்துருக்க அந்த ஜஸ்ட் எந்த நியூஸுமே எந்த ஒரு ஜோனுமே நீங்கள் பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் பேனிக்லேயே இருப்பீங்க, நம்ம ஒரு மேலே போனால் வாங்கலாம்னு நினைப்பீங்க. பட் அதுக்குள்ளே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா மேலே போயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் எக்ஸாக்ட் பாட்டமில் இந்த ஷேரை பிக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. இதையும் நான் வந்து கரெக்டாக இந்த பாட்டமில், இந்த ஸ்விங் லோனுடைய இந்த பாட்டமில் மென்ஷன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் கொடுத்தது கிடையாது, அதனால இந்த பாட்டமில் மென்ஷன் பண்ண முடியல. கரெக்டாக நம்ம வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அக்டோபர் மந்த் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேயே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதுதான் இந்த ஷேருக்கான பாட்டம்னு. அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னதுக்கான காரணம் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா மட்டும் பத்தாது, நீங்கள் அதிலிருந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வரும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒருவேளை ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 5250 அந்த லெவல்ஸில் எக்ஸாக்ட் பாட்டமில் இந்த ஷேரை பிக் பண்ணோம். இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது, நிறைய ஷேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் நிறைய ஷேர்ஸ் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. பட் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணலை. நம்ம ஒரு நல்ல ஷேரை எக்ஸாக்ட் பாட்டமில் பிடிச்சதை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்தது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். எக்ஸாக்ட் இந்த பாட்டமில் இதுதான் பாட்டம்னு பிக் பண்ணோம். அதே மாதிரி அங்கிருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு டபுள் ஆயிடுச்சு இந்த ஷேர். இதில் வந்து நீங்கள் எல்லாமே ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்புக்கான அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸாக்டாக எடுத்துருக்கலாம். அதே மாதிரி நேட்கோ ஃபார்மா, இந்த மாதிரி ஒரு ஃபால் இருக்கும் பொழுது எக்ஸாக்ட் இந்த பாட்டமில் கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை நம்ம பிக் பண்ணோம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். அதாவது நம்ம பென்ஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷேரை எக்ஸாக்ட் பாட்டம் ரிவர்சலில் பிக் பண்ணியிருக்கோம். எஸ்கேஎம்எக்ஸ் நாலு நாலு அப்பர் சர்க்கியூட். இந்த பாட்டம் நம்ம இந்த கட் பண்ணும் பொழுதே சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதே பாட்டம்லேருந்து ஒரு நாலு நாலு அப்பர் சர்க்கியூட். ஸோ 20% ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பவுசக். ஸோ இந்த ஷேர் நம்ம வந்து ஒரு டீப் அனலைசிஸ் ஒரு பர்டிகுலர் வீடியோ செப்பரேட்டாகவே கொடுத்துருப்பேன். 12,000 ரூபாயிலிருந்து ஃபால் ஆன ஸ்டாக்ஸு, அதாவது கரெக்டாக 4,500 நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏற்றம் தான். 1,000 ரூபாய் ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கு. இந்த ஸ்விங் ஹை வச்சு பார்க்கும்பொழுது 1,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ யாராவது பேனிக்காக இருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இந்த ஷேரை ஃபோக்கஸ் பண்ணதுக்கான காரணம் 12,000 ரூபாய் தான் என்னுடைய டார்கெட், அது வர்ற வரைக்கும் நான் ஹோல்டு பண்ண போகிறேன், இந்த லெவல்ஸ் வந்தால் நான் ஆவரேஜ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பேனிக்காக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 1,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ ஆக்சுவலாக க்ளோசிங் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 800-700 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராஃபிட் ஓகேனா ப்ராஃபிட் புக் பண்ணுறது உங்களுடைய டிசிஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிஆர் மில். ஸோ இந்த ஷேரும் நிறைய பேர் ஒரு ஸ்விங் ஹையில் நல்ல ஒரு மேலே போகும்போது மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபால் வரும்பொழுது எல்லோரும் பேனிக் ஆகிடுவாங்க. நம்மளும் இந்த பாட்டம் தான் எக்ஸாக்ட் பாட்டம் மென்ஷன் பண்ணோம், அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் மணப்புரம், 140 மென்ஷன் பண்ணோம், அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைப் போகும்னு சொல்லியிருந்தோம், நம்மளுடைய டார்கெட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அகைன் இங்கிருந்து ஃபாலோ ஆகும்பொழுது 160 எக்ஸாக்ட் பாட்டமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே போனாலும் 140 வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸே இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக அதே மாதிரி அந்த பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஒரு நல்ல ரிவர்சலே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் கோடக் பேங்க். மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் 170 பிக் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இப்போவும் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஷேர் இன்ஃபோசிஸ். இதையும் கரெக்டாக இந்த பாட்டமில், இதெல்லாமே அக்டோபர் மந்தில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த வீடியோஸ்லேயே இருக்கும். இந்த பாட்டமில் எக்ஸாக்டாக இதுதான் பாட்டம் மென்ஷன் பண்ணோம், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. அகைன் ஃபாலோ ஆகும்பொழுது இப்போயும் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை விட்டால் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருக்கோம். பட் அதுக்கு இன்பீட்மெயிலில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1435 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷேர் விப்ரோ. ஸோ விப்ரோவை நம்ம அனலைஸ் பண்ணது ஒரு 400 அந்த லெவல்ஸ், 400 கீழே அனலைஸ் பண்ணியிருந்தோம், இங்கே ஒரு டபுள் பாட்டம் இண்டிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது, ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய கன்சாலிடேஷனை கரெக்டாக பாட்டமில் பிக் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தோம். அடுத்தது டாடா கெமிக்கல்ஸ், சொல்லவே தேவையில்லை. 935 அதாவது இங்கே ஒரு டைம் எடுத்திருந்தோம், இந்த இடத்துல ஒரு டைம் எடுத்திருந்தோம், இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம், அகெயின் இதே பாட்டமில் எடுத்திருந்தோம். ஒரு மிகப்பெரிய கேண்டில், இந்த மாதிரி ஒரு கேண்டில் இந்த ஷேரில் வந்ததே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மூவ் வரும் அப்படிங்கிறத இந்த 935 பாட்டம்லேயே எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணோம். இந்த வீடியோ லென்த்தாக போகலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டே அனலைசிஸ் முடிச்சிட்டோம், ஸோ அவங்களாம் மேபி ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா வேணால் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷேர் பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ இந்த ஷேரையும் கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த பாட்டம் 190 லெவல்ஸில் ஒரு டபுள் பாட்டம் கொடுக்கும்பொழுது மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிது, நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டே இந்த ஷேர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் பஜாஜ் ஃபினான்ஸ்.
7500 இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஸ்விங் ஹை போயிட்டு அகெயின் ஃபால் ஆகும்னு சொன்னோம். கரெக்டாக அதே மாதிரி 7800 6200 வரைக்கும் ஃபால் ஆச்சு. இங்கே ஃபால் ஆகிறதுக்கு இந்த கேண்டில் டைம்லேயே மென்ஷன் பண்ணோம், இதுதான் இந்த ஷேருக்கான பாட்டமாக இருக்கலாம். அதிகபட்சம் போனால் 5800 இல்லை 5900 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்தே ஒரு நல்ல ரிவர்சல், ஒரு ஷேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரேட்ஸ்லேயே அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி. அதையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதே பாட்டம் வரும்பொழுது வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதுதான் பாட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி அங்கேருந்து ஒரு பெரிய ரிவர்சலை கொடுத்து நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜ். இப்போ தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நம்ம மென்ஷன் பண்ண இந்த சப்போர்ட்டில் 675 ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு, இதுவே ஒரு 6% ரிட்டர்னை கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஷேர் ஆஸ்ட்ராஜெனிகா ஃபார்மா. இதை நம்ம 5300 மென்ஷன் பண்ணோம், நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 7300 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டார்கெட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 டார்கெட்டை ஒரு ஷேரே வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்புக்கு 2000 ருபீஸ், ஏன்னா நிறைய பேர் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்மி பண்ணுங்க 1000 ருபீஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு அதில் வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் 2000 பே பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் என்னுடைய கிரெடிட்டுக்கு வரும், ஏன்னா அவங்களே ஒரு 47% ஆஃப் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. எனக்கு வேறு எந்த விஷயமும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடிய டைம் இல்லாததுனால தான் நான் யூடியூப்லேயே கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட். அதையும் நம்ம எக்ஸாக்டாக இந்த பாட்டமில் நம்ம மென்ஷன் பண்ணோம், அங்கேருந்து ஒரு பெரிய ரிட்டர்ன். இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேருக்கு இந்த பாட்டம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1063 ப்ராஃபிட். இது எல்லாமே ஒரு ஷேர் கொடுத்துருக்கும், நீங்கள் 2-3 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷனல் கண்டென்ட் தான், வேறு எதையுமே நான் கொடுக்க போகிறது கிடையாது, எந்த டிப்ஸ் அண்ட் கால்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதில் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் நான் அதை கொடுத்துட்ருக்கேன். அட் த சேம் டைம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் மீட் அப்படிங்கிற மாதிரி நடத்தி அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய டவுட்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜஸாக உங்களுக்கு இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது லைஃப் லாங் குரூப் தான், நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ரிமூவ்லாம் பண்ண மாட்டேன், கண்டினியூஸாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே சேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய சேட்ஸ் வந்துச்சு, ஸோ எல்லாமே அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, அது எதையும் நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. பை அண்ட் செல் அந்த வேர்டு மட்டும் இருக்காது, ஏன்னா பை அண்ட் செல்லுங்கிறது ஒரு டிப்ஸ் அண்ட் கால் மாதிரி வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துக்கு, இது கிட்டத்தட்ட ரொம்ப லென்த்தியாக போயிருச்சு. மேபி நான் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்புக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.